வணக்கம் எல்லோருக்கும். போன்ஜூர் அத்தூஸ். கொமத் அலைவு. நாங்கள் முதலாம் கூட்ட வினைச்சொற்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இன்று நாங்கள் ரெண்டாம் கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம். அப்போ நாங்கள் முதல் படிக்க ரெண்டாம் கூட்ட வினைச்சொற்கள் எந்த எழுத்தில் முடிகிறன்னு சொல்லி பார்த்த நாங்கள் இஆரில் முடிகிற வினைச்சொற்கள் ரெண்டாம் கூட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்த நாங்கள். சரி, அப்போ நாங்கள் அந்த வினைச்சொற்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இஆரில் முடிகிற வினைச்சொற்கள் எல்லாமே இல்லை, அநேகமான வினைச்சொற்கள் வந்து ரெண்டாம் கூட்டத்தில் இருக்குது. இப்போ அதை எவ்வாறு நாங்கள் நிகழ்காலத்தில் உருமாற்றுறது என்று சொல்லித்தான் பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டாம் கூட்டத்தில் இருக்கிற வினைச்சொல் வந்து இப்போ உதாரணமாக ஃபினியர் என்ற வினைச்சொல்லை பாருங்கோ, இஆரில் முடியுது. அப்போ இது வந்து ரெண்டாம் கூட்டத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த ஃபினியர் என்ற வினைச்சொல்லை எவ்வாறு உருமாற்றுறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இஆரில் முடிகிற வினைச்சொற்களில் வந்து நீங்கள் வினை அடி எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், ஏரம் மட்டும் எடுத்தீங்கள் என்றால் மிச்சம் இருக்கிறது வந்து ரதிக்கால் வினை அடி என்று சொல்லி சொல்லுவோம். ஏரம் மட்டும் எடுத்துட்டீங்கள் என்றால் சரி, அப்புறம் அதோட தேர்மினேசம் சேர்க்க வேணும். அப்போ தேர்மினேசம் ரெண்டாம் கூட்டத்தில் வந்து மாறுது. நாங்கள் முதலாம் கூட்டத்தில் தேர்மினேசம் பார்த்தனாங்கள், அதே மாதிரி ரெண்டாம் கூட்டத்தில் வந்து தேர்மினேசம் வந்து ஜூக்கு வந்து எஸ், டூக்கு எஸ், இல்லுக்கு தே, எல்லுக்கு தே, ஓக்கு தே, நூக்கு எஸ்எஸ் ஓஎன்எஸ், ஊக்கு வந்து எஸ்எஸ் ஹுசட், இல்லுக்கும் எல் ஓ ப்ளூரியல் தன்மையில் இருக்கிறதுக்கு எஸ்எஸ் ஹுஎன்டே. இதுதான் ரெண்டாம் கூட்டத்தின் தெர்மினைசோம் முடிவு வருது. அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் வந்து வினை அடி தெரியும், முடிவு தெரியும், ரெண்டையும் சேர்க்க போகிறோம். அப்போ நாங்கள் ஃபினிர் என்ற வினைச்சொல்லத்தான் நாங்கள் உருமாற்ற இருக்கிறோம். ஃபினிர் என்று சொன்னால் முடித்தல் என்ற அர்த்தத்தை குறிக்கும். சரியா? ஆனால் இந்த முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஒத்த சொற்கள் வேறையும் இருக்குது. உதாரணமாக நாங்கள் தெர்மினே என்று சொல்லுவோம், அஷவே என்று சொல்லுவோம், செசே என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ இதுகளெல்லாம் வந்து முடித்தல் என்ற அர்த்தம் தான் குறிக்குது. ஆனால் அவை வந்து முதலாம் கூட்டத்தில் இருக்குது, இது வந்து ஃபினிர் ரெண்டாம் கூட்டத்தில் இருக்குது. அதைத்தான் நாங்கள் உருமாற்ற இருக்கிறோம். பாருங்கோ, je finis, tu finis, il finit, elle finit, on finit, nous finissons, vous finissez, ils finissent, elles finissent. திருப்பி ஒரு கா சொல்றேன், je finis, tu finis, il finit, elle finit, on finit, nous finissons, vous finissez, ils finissent, elles finissent. அப்போ பாருங்க, je finis என்று சொன்னால் நான் முடிக்கிறேன் என்றதை குறிக்குது. அப்போ இந்த வசனத்தில் வந்து நாங்கள் நேரடியாக செயற்படும் பொருளை போடலாம். je finis mon travail, அப்போ நான் இந்த வேலையை முடிக்கிறேன். je finis mon travail, je finis le cours, நான் வகுப்பை முடிக்கிறேன். je finis la cuisine, சரியா, நான் சமையலை முடிக்கிறேன். அப்படி நீங்கள் வந்து வசனங்களை நீங்கள் இந்த finir என்ற வினைச்சொல்லோடு வச்சுக்கொண்டு நீங்கள் அமைக்கலாம். ரெண்டாம் கூட்டத்தில் வர வேறு வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். இப்போ ரோம்ப்ளீர் என்ற வினைச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். ரோம்ப்ளீர் என்று சொன்னால் நிரப்புதல் என்ற அர்த்தத்தை குறிக்கு. அதுதான் நீங்கள் வந்து ஃபோம் நிரப்பேக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சொல்ல பாய்ப்பியல் ரோம்ப்ளீர் அண்டு நிரப்புதல். நாங்கள் அப்போ அதை கொஞ்சிக்கே செய்வோம். அப்போ பாருங்கோ, je remplis, tu remplis, il remplis, elle remplis, on remplis, nous remplissons, vous remplissez, ils remplissent, elles remplissent. அப்போ je remplis என்று சொன்னால் நான் நிரப்புறேன். je remplis le formulaire, je remplis le formulaire, நான் படிவத்தை நிரப்புறேன் என்று வேறு. சரியா? அப்போ இஆரில் முடிகிற வேறு வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். சரி, அப்போ உதாரணமாக சுவாசீர், சுவாசீர், சுவாசீர்னு சொன்னால் தெரிவு செய்தல் என்றதை குறிக்கும். பத்தீர், பத்தீர், கட்டுதல் என்றதை குறிக்கும். அதுதான் உங்களுக்கு பத்திமோண்டு சொல்ல தெரியும். அப்போ அதில் இந்த சொல்லிலேருந்து தான் அது வந்தது. பத்தீரன்னு சொன்னால் கட்டுதல், கட்டிடம், அல்லது வீடு கட்டுறதை சொல்லுவாங்க வந்து பத்தீர். ஆனால் உங்களுக்கு கட்டிடம் கட்டுறதுக்கு கொன்ஸ்ட்ரீரன்னு சொல்லி, அது நாங்கள் மூன்றாம் கூட்டத்தில் பார்ப்போம். கொன்ஸ்ட்ரீரன்ற வினைச்சொல்லம் தெரியும், அதுவும் கட்டிடம் கட்டுறதை
குறிக்கும். அடுத்தது மெய்கிரீர், மெய்கிரீர் மெலிதல். அதே மாதிரி மேன்சீர் என்று இருக்குது, மேன்சீர் இதுகம் மெலிதல் என்றதை தான் குறிக்கும். நூறீர், நூறீர் உணவு கொடுத்தல், நூறீர் உணவு கொடுத்தல். அப்ளோதீர், அப்ளோதீர் கைதட்டுறதை சொல்வோம் வந்து அப்ளோதீர். ரைசீர், ரைசீர் வெற்றி அடைதலை சொல்வோம் வந்து ரைசீர். அப்போ நீங்கள் அல்லது சித்தி அடைகிறதையும் சொல்வோம் வந்து ரைசீர் என்றதற்கு. ப்ளோஷீர், ப்ளோஷீர் வெள்ளையாதலை சொல்வோம் வந்து ப்ளோஷீர். அல்ல வெள்ளையாக்குதல் வெள்ளையாதலை சொல்வோம் வந்து ப்ளோஷீர். அதே மாதிரி கருப்பாக்குறதை சொல்வோம் வந்து நுவாசீர், நுவாசீர். ஒபெயீர், ஒபெயீர் கீழ்ப்படிதலை சொல்லுவோம் ஒபெயீர். அக்ரோந்தீர், அக்ரோந்தீர் பெரிதாக்குதல். டெமோலியர், டெமோலியர் இடித்தலை சொல்லுவோம் வந்து டெமோலியர். இப்போ நீங்கள் ஒரு பழைய வீட்டை வாங்கி இடித்து போட்டு பெரிய வீடு கட்ட போகிறீர்கள், அப்போ நீங்கள் வந்து இந்த சொல்லை பாய்ப்பியல் டெமோலியர் என்று சொல்லி இடிக்கிறதுன்றதை குறிக்கும். அடுத்த சொல்ல பாருங்க, ஆம்வெஸ்டியர், ஆம்வெஸ்டியர் முதலீடு செய்தலை சொல்லுவோம் ஆம்வெஸ்டியர். ஃப்ரான்ஷியர், ஃப்ரான்ஷியர் கடத்தல் என்றதை குறிக்கும். ஒரு எல்லியை கடக்கிறதை சொல்லுவோம் வந்து ஃப்ரான்ஷியர். உங்களுக்கு கடக்கிறது என்று சொல்கிறதுக்கு வந்து பெசே என்று சொல்ல தெரியும், த்ரவெஸே என்று சொல்லி தெரியும். பெசேன்றது வந்து ஒரு இடத்தை கடந்து போறியல், அப்போ அதை நீங்கள் பெசே என்று சொல்வீங்கள். த்ரவெஸேன்றது வந்து ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போறியல், ஆற கடக்கிறீர்கள், கடலை கடக்கிறீர்கள், அதுக்கு த்ரவெஸே என்று சொல்ல பாய்ப்பியல். ஒரு எல்லையை கடக்கிறீர்கள், அதை வந்து ஃப்ரான்ஷியர் என்று சொல்ல பாய்ப்போம். அடுத்தது அத்தெரியர், அத்தெரியர் என்று சொன்னால் தரை இறங்குதல் என்றதை குறிக்கும். சரியா, விமானம் தரை இறங்குது, அத்தெரியர் விமானம் எழும்புறதை சொல்வோம் வந்து டெக்கோலி என்று சொல்ல பாய்ப்போம். அடுத்தது எத்தாபிலியர், எத்தாபிலியர் என்று சொன்னால் நிறுவுதல் என்றதை குறிக்கும். பூரியர், பூரியர் அழுகுதல், ஏதாவது ஒரு பொருள் வந்து பழுதடையில சொல்வோம் வந்து பூரியர். ரலோந்தீர், ரலோந்தீர் வேகத்தை குறைத்தல், அதை ரலோந்தீர் என்று சொல்லுவோம். பெனீர், பெனீர் ஆசீர்வாதம் செய்தல், பெனீர். குரோசியர், குரோசியர் மொத்தமாதல். பியூனியர், பியூனியர் தண்டித்தல். பார்த்தீங்களோ, அப்படி நிறைய வினைச்சொற்கள் வந்து ரெண்டாம் கூட்டத்தில் இருக்குது. முதலாம் கூட்டத்திலாம் கூட வினைச்சொற்கள் இருக்குது, ரெண்டாம் கூட்டத்தில் அடுத்ததாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெண்டாம் கூட்ட வினைச்சொற்களை வந்து உருமாற்ற தெரியும். சரி, அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் நன்றாக பேசலாம், கதைக்கலாம். அப்போ நாங்கள் அடுத்த பாடத்தில் மிகுதி வினைச்சொற்களையும் மூன்றாம் கூட்டத்தையும் பார்க்க தொடங்குவோம். இந்த வகுப்பு பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா அலப்ரோஷன்.